இடம்பெற நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ராஜாராணி எபிசோடில் வந்து நம்ம சந்தியா வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ சிவகாமி அம்மா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அவங்க எல்லாேருக்கும் வந்து திருநீரெலாம் வச்சு விட்டு நீ நல்லா எக்ஸாம் எழுதினோன்னு தான் வேண்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அடுத்த வேலையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே அர்ச்சனாக்கு வந்து வயிறு எழுது என்னோட ஆசையில் மண்டபத்திலலாம் வச்சு பெருசாக கிராண்டாக பண்ணுன்னு நினச்சேன் அதெல்லாம் மண்ணல்லி போட்டுட்டு இப்படி வந்து அவளுக்கு வந்து பூஜை பண்ணுறேன் புனஸ்காரம் பண்ணுறேன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க ஆனால் அதை வெளியில் கட்டிக்காமல் இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து பரிமாறி எல்லாரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு வந்துட்டு ஆதியோட கல்யாணத்தை பற்றி பேச்சு வருது உடனே அம்மா வந்துட்டு நீனே அவ்வளோ யோசிக்கிறேன்னா நானும் அவ்வளோ யோசிக்க மாட்டேனா ஏன் பிள்ளையை பற்றி அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா அர்ச்சனை ஒன்று எனக்கு இன்னமும் ஆதி வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்குவான்னு தோணுது அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் நான் வந்துட்டு உன்னோட வளகா முடிஞ்சோன்னு ஜோசியரை போய் பார்த்து ஆதியோட ஜாதகத்தை கொடுத்து கல்யாணம் எப்போ பண்ணலாம் ஏது பண்ணலாம் நான் விசாரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆதிக்கு வந்து ஒரே படப்படம் இருக்குது என்னடா என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அர்ச்சனா வந்துட்டு திரும்ப ஆதியை வம்புழுக்கிற மாதிரியே என்ன காதல் தானே பண்ணுற நீ என்ன கள்ள காதல் பண்ணுற மாதிரி பயந்து நடுங்கிற எப்போனாலும் உங்கள் அம்மாட்ட சொல்ல தானே போகிற அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதி வந்து ரொம்ப பயப்படுறாரு ஆனால் சந்தியா வந்தோடனே ரெண்டு பேரும் பேச்சை மாற்றிட்டு உள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நைட்டு எல்லோரும் வந்து ரூமுக்கு தூங்க போனப்போ வந்துட்டு நம்ம சரவணன் சரவணன் வந்துட்டு வீட்டில் நடந்த எல்லா கதையும் கேட்டுட்டு இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கிஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அது கடைசி வர முடியாமல் போச்சு நடுல நடுல மயில் வருது அப்புறம் கரண்ட் போகிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சுது நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் கூட வேகமாற காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க